நான் அருண் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சிலப்பதிகாரத்தோட கிளைமேக்ஸ். பொதுவாக சிலப்பதிகாரம் அப்படிங்கும் போதே அதோடைய கதை எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம் அப்படின்னா அது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. அதாவது ஒரு செயல் கொண்டு மிகப்பெரிய ஒரு படைப்பை கொடுத்திருந்தால் அது காப்பியம் என்று அழைக்கப்படும். அந்த மாதிரி நம்ம கிட்ட ஒன்று இல்லை, அஞ்சு பெரிய காப்பியங்கள் இருக்கு. அதில் ஒன்று சிலப்பதிகாரம், ரெண்டு மணிமேகலை, மூணாவது சீவக சிந்தாமணி, நான்கு வளையாபதி, ஐந்து குண்டலகேசி. இதில் வளையாபதியும் குண்டலகேசியும் நம்ம கிட்ட முழுமையாக இல்லை, மற்ற மூன்று இருக்கு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ, ஆனால் ரெண்டும் படைத்தது வெவ்வேறு புலவர்கள். சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் இருக்கு, ஒன்று புகார், இரண்டு மதுரை, மூன்று வஞ்சி. இப்போ முதல்ல புகார் காண்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி கோவலனுடைய திருமணம், மாதவி அரங்கேற்றம், கோவலன் மாதவியிடம் கூடல், இந்திர விழா, கோவலன் மாதவி பிரிவு, கோவலன் கண்ணகியிடம் திரும்புதல், இருவரும் புகாரை விட்டு மதுரை செல்ல முடிவெடுத்தல், இதெல்லாம் தான் புகார் காண்டத்தில் இருக்கு. நீங்கள் கேட்கலாம், முழு கதையுமே முடிஞ்சிருச்சே, இனி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. பட் இனியும் இருக்கு. ரெண்டாவது மதுரை காண்டத்தில் என்ன சொல்லப்படும், இவங்க மதுரைக்கு போறதும், அதுக்கப்புறம் மதுரை ஊர்காணல், கோவலன் கொலை செய்யப்படுறது, அதுக்கு கண்ணகி வாதாடுறது, அடுத்தது வஞ்சின மாலை, இது மதுரை காண்டத்தில் இருக்கு. அடுத்தது வஞ்சி காண்டம். இதுல என்ன இருக்குன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர தேசத்துக்கு கண்ணகி போறான். கண்ணகி பத்தி அறிஞ்ச சேர மன்னன் கண்ணகிக்காக ஒரு நடுக்கல் வைத்து கோயில் எழுப்புறான். சோ இப்ப நம்ம கிளைமேக்ஸ்க்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துருவோம். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணகி தன்னுடைய கால் சிலம்புல ஒன்னு கழட்டி கோவலன் கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் விற்று பணமாக்கிட்டு வாங்க, இதை வச்சு நம்ம புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணகி கோவலனை அனுப்புகிறாங்க. கடை வீதியில் இருக்கிற போர்க்கொள்ளன் கிட்ட போய் அந்த சிலம்பை கோவலன் கொடுக்குறான். இந்த சிலம்பை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு, இல்லைன்னா நாட்டோட மகாராணி போடக்கூடிய சிலம்புகள், இவங்கிட்ட எப்படி வந்திருக்கும், இவன் ஒருவேளை திருடனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளன் இதை கொண்டு போய் பாண்டிய மன்னர்கிட்ட கொடுத்து அவர்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு கொள்ளையன் மாட்டியிருக்கிறான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் போகிறான். இந்த தருணத்தில் அரண்மனையில் என்ன நடக்குதுன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. மன்னரும் ராணியும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆடலாடும் மகளிரை வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கான் பாண்டிய மன்னன். அப்படி மன்னர் ரசித்து பார்க்கறத ராணியும் பார்த்துடுறாங்க. இதனால ராணிக்கு கோபம் வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ மன்னருக்கு எப்படியாவது ராணியை சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் போறாரு. இந்த தருணத்தில் தான் கொள்ளன் போய் மன்னரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறான். ஐயா, இந்த மாதிரி சிலம்பு திருடிட்டு போனேன், ஒரு திருடனை நான் பிடிச்சிட்டேன், இதோ இது மகாராணியோட சிலம்பு தானே பாருங்க அப்படின்னு சொல்லி மன்னரிடம் காட்டுறான். மன்னரும் பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த இடத்துல மன்னர் என்ன பண்றாருன்னா தமிழ்ல ஒரு பிழை பண்ணிடுறாரு. ஒரு மன்னன் அரசியல் பிழை செய்தான், அதனால் சிலப்பதிகாரம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலப்பதிகாரத்தை நீங்க இன்னும் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், மன்னன் அரசியல் பிழை மட்டும் பண்ண கிடையாது, மன்னன் தமிழ்லையும் ஒரு பிழை பண்றான். தமிழ்ல இது ஒரு பிரச்சனைங்க. நம்ம ஆங்கிலத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு வேர்டோ இல்ல ஒரு கண்டிஷனோ ஒரு வேர்டோ நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா கூட அதை பார்க்கறவங்களுக்கு அது புரிஞ்சிடும், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் இவன் ஸ்பெல்லிங் தப்பா எழுதியிருக்கான் அப்படின்னு. ஆனா தமிழ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு எழுத்து மாறிச்சுன்னா அர்த்தமும் மாறிடும், அதோட பொருளும் மாறிடும், ஏன் மிகப்பெரிய ஒரு காப்பியுமே தோன்றும். அப்படி என்ன பிழை பண்ணான்னு கேக்குறீங்களா? இதுதான் கல்வன் கையதாகில் கொன்ற சிலம்பு கொன்னார் கிங்கன அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிலம்போடு அவனை கொண்டு வருக என்பதற்கு பதிலா அவனை கொன்று சிலம்பை கொண்டு வருகன்னு சொல்லிட்டாரு. கொண்டு கொன்று இந்த ரெண்டு வார்த்தை தான் மாறிடுச்சு, மூணு சொல்லின்னு ரெண்டு சொல்லின்னா மாறிடுச்சு, டு ரூவா மாறிடுச்சு. காவலனும் போயிட்டான், கோவலனை கொண்டு போட்டான். செய்தி கண்ணகிக்கு போது கண்ணகி கோபத்தில் கொந்தளிச்சுட்டு எந்திரிச்சு வரான். நான் போய் அந்த பாண்டிய மன்னனை பார்க்குறேன், இதுதான் அவனுடைய நியாயமா, இதுதான் அவனுடைய அறமா அப்படின்னு நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தலையெல்லாம் விரிச்சு போட்டு கையில் மீதம் இருக்கிற அந்த சிலம்பு எடுத்துகிட்டு கண்ணகி வரான். கண்ணகி வந்துட்டே இருக்கும்போது இங்கே பாண்டிய மன்னருடைய மனைவி கோபெருந்தேவி அவங்களோட தோழிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்துதான். அந்த கெட்ட கனவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. குடையோடு கோல் வீல நின்று நடுங்க, கடைமணியின் குரல் காண்பேன், கான் எல்லாம் திசை இரு நான்கும் அதிர்ந்திடும் அன்றி, கதிர இருள் விழுங்க காண்பேன், கான் எல்லாம் இடும் கொடிவில் ஈற, வெம்பகல் வீழும் கடுங்கதிர் மீன், இவை காண்பேன் கான் எல்லாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய மன்னருடைய செங்கோலும் அவருடைய மேல இருக்கிற அந்த குடையும் கீழே விழுக கண்ட, திசை இரு நான்கும், அதாவது எட்டு திசைன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து திசை இரு நான்கும்னு சொல்றாரு. அதிர கண்டேன், எட்டு திசையும் அதிர்தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன், அதுல வந்து தமிழ்ல இருந்த அந்த பழைய வார்த்தைகளை நம்ம மீண்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பிராக்டிக்கலா பேசுங்க, இதெல்லாம் பாசிபிள் கிடையாது இப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜின்னு ஒரு படம் வந்திருந்தது, அதுல அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அதிர்தில்லை அப்படின்னு. அது எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க, எத்தனை குழந்தைகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி அந்த அதிர்தில்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பழமையான வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா
சிலப்பதிகாரத்தில் இருக்க திசை இரு நான்கும் அதிர்ந்திடும் அப்படின்னு சொல்றாரு புலவர் இளங்கோவடிகள். அடுத்தது கதிரவானை இருள் விழுங்க கண்டேன்கிறாரு. சூரிய இருக்கிற வானத்தை அப்படியே இருள் வந்து மூடிருச்சாம். இரவில் வானம் வெள்ளையாயிருச்சாம். அந்த வெள்ளை வானத்துல மீன்கள் எரிந்து கீழே விழுங்கிறாரு. சில இரவு நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற நட்சத்திரம் அப்படியே கீழே வரும். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அதை இங்க இளங்கோடிகள் சொல்றாரு, பகல் நேரத்தில் அப்படி வர்றது தெரியுதான். நட்சத்திரங்கள் பகல்லையும் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. யாருங்க சொன்னா நம்மளோட இலக்கியம் எல்லாம் வெறும் கற்பனை பாட்டு அது இதுன்னு? சிலப்பதிகாரம் சொல்லுது, நம்ம இன்னைக்கு படிக்கிற சயின்ஸை, பகல் நேரத்தில் நட்சத்திரம் தெரியாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கீழே விழுகுது அப்படிங்கிறாங்க. இது போன்ற தீய சகுனங்கள் என்னோட கனவுல வருதே தோழி அப்படின்னு சொல்லி கோப்பெருந்தேவி அவளோட தோழிகிட்ட சொல்லிட்டு, சரி நான் போய் இந்த கெட்ட கனவை நான் போய் அரசர்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பார்க்கறதுக்காக போறாங்க. இந்த தருணத்துல வீட்டிலேருந்து கிளம்புன கண்ணகி நேரம் அரண்மனையோட நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. வெளியே இருக்கிற காவலாளி கண்ணகியை நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேல் வச்சு கண்ணகியை மறைக்கிறான். கண்ணகி இருக்கிற கோபத்துல அந்த காவல் வீரனை என்ன சொல்றான்னா, வாயிலோயே வாயிலோயே அறிவு அறைபோகிய பொறியார் நெஞ்சத்து இறைமறை பிழைத்தோன் வாயிலோயே இணை அறி சிலம்பொன்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடை அகத்தால் என்று அறிவிப்பாயோ அறிவிப்பாயோ அப்படிங்கிறா கண்ணகி. இதுக்கு பொருள் என்னன்னா, கண்ணகி என்ன சொல்றானா காவலாளியை பார்த்து, அறிவு கீழறங்கி போன நெஞ்சில் அறமே இல்லாத நீதியற்ற அரசன் வாழும் அரசனின் அரண்மனையின் வாயிலில் நிற்கும் காப்பாளனே, அந்த காப்பாளனையே அவ அப்படி திட்டுறா, போ உள்ளே போ அப்படிங்கிறா. கணவனை இழந்த பெண்ணொருத்தி கற்களை உடைய இரண்டு சிலம்பில் ஒன்றை ஏந்தி வந்திருக்கிறேன் போய் சொல்லு. காப்பாளன் கொஞ்ச நேரத்துல மிரண்டு போயிட்டான். இப்படி தலை விரிச்சு போட்டு ஒரு கோலத்தோட ஒரு பெண் வந்து இப்படி பேய் மாதிரி பேசுது, அரசரை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுது, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஓடுறான் காவலாளி. அரசனை நல்லா போற்றி பாடுறான், மாமன்னா தென்னவா வல்லவா வில்லவான்னு சொல்லிட்டு. மன்னரும், சரி போது நிறுத்து, வந்த செய்தி என்ன? காவலாளி, கண்ணகி வந்திருக்கிறா அப்படிங்கறத வந்து எப்படி சொல்றானா, அடர்த்தி எழுகுருதி அடங்கா பசு துணி பிடர் தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லால் அறுவருக்கு இளைய நங்கை இறைவனே ஆடல் கண்டருளிய அணங்கின் சூருடை கனக முகந்த காளி தருகன் பேர் உரம் கிழித்த பெண்ணும் அல்லால் செற்றனால் போலும் செய்தனால் போலும் பொன் தொழில் சிலம்பொன்று ஏந்தி கையால் கணவனை இழந்தவள் கடையகத்தாலே கணவனை இழந்தவள் கடையகத்தாலேங்கிறான் அரச. ஒரு பெண் ஒன்று வந்திருக்குது, ஒருத்தனோட தலையை வெட்டி அந்த தலையிலிருந்து செங்குருதி அப்படியே வடிய வடிய தலையை தூக்கிட்டு வந்திருக்க. ஒருத்தி பெரிய பிடரி வச்சிருக்கிற சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிற தேவி கிடையாது, வெற்றி தரும் வேலை கொண்டிருக்கும் கொற்றவை தேவி கிடையாது, இறைவனை நடனமாட செய்த பத்திரகாளியும் கிடையாது, தருகனுடைய அகன்ற மார்பை பிளந்த துர்கையும் கிடையாது. ஆனா நல்ல வேலைப்பாடு செய்த ஒரு சிலம்பொண்ணு கையில வச்சிட்டு நிக்கிறா. மிகுந்த சினத்துடன் மிகுந்த கோபத்துடன் கணவனை இழந்த பெண் ஒருத்தி அரண்மனையின் வாயில நிக்கிறா மன்னரே அப்படிங்கிறா. காவலாளி வந்து கண்ணகியோட கோபத்தை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இதுக்கு மன்னர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, வருக மற்று அவர் தருக ஈங்கு என வாயில் வந்த கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினால் சென்று. இதுக்கு என்ன பொருள், நான் மன்ன சிரிச்சுட்டே காவலாளி பார்த்து சொல்றாரு, இப்படி ஒரு பெண் வந்ததுக்கே நீ இப்படி பயந்து நிக்கிறியே, நீ எல்லாம் காவலாளி போய் அவளை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கண்ணகியும் உள்ள வந்துட்டா. கண்ணகியை பார்த்தோன்னே பாண்டிய மன்னன் கேட்கிறான், நீர் வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோ என. மன்னன் கண்ணகியை பார்க்கிறான், அவள் கண்ணில் நீர் கையில் சிலம்பு, மன்னன் கொண்டு புரியல, என் கண்ணு முன்னாடி வந்து நின்று அழுதுட்டு இருக்கிறியேமா, நீ யாருமா, நீயே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் பாண்டிய மன்னன். கண்ணகி அப்பத்தான் அடிக்கிற ஒரு அட்டி பாண்டிய மன்னனுக்கு பதிலா எடுத்தோனையே சொல்றான், தேரா மன்னா அப்படிங்கிறா. தேரா மன்னானா, எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கிற ஒரு மன்னனு தான் தேரா மன்னன் சொல்லுவாங்க. அரசபைக்கு வந்து முதல்ல எடுத்தோனே தேரா மன்னான்கிறான் அத்தனை பேர் முன்னாடி கண்ணகி அப்பத்தா. தேரா மன்னா செப்புவது உடையேன் எல் அரு சிறப்பின் இமையவர் வியப்பு புல் உரு புல்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடு நான் நடுங்க ஆவின் கடைமணி உக நீர் நெஞ்சு சுட தான் தான் அரும்பெருள் புதல்வனை ஆலியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்கொடி மாசாத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ் கடல் மன்னா இனி நகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்த்தல் வேண்டி நின்பால் கொலை காலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படிங்கிறா. நீ யாருமான்னு கேட்டதுக்குதான் இவ்வளவு பெரிய பதில் கொடுக்கிறா கண்ணகி. இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா, தேரா மன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டேன், எதையும் ஆராய்ந்து பாராமல் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மன்னனே, ஒரு புறாவுக்காக சதையை அறுத்து கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அவன் வாழ்ந்த தேசமோ தேர் சக்கரத்தில் மாட்டி ஒரு பசுவின் கன்று இறந்ததுக்கு தன்னுடைய மகனை தேர் சக்கரத்தில் போட்டு ஏத்தினானே மனுநிதி சோழன், அவன் ஆண்ட புகார் நகரத்திலிருந்து நான் வரேன். இந்த ரெண்டு மன்னர்களை எடுத்துக்காட்டு எதுக்கு சொல்றானா, அறத்தை நிலைநாட்டிய மன்னர்கள் வரிசையில அவங்க இருக்கிறாங்க. அதனால அவன் சொல்றான், அந்த ஊர்ல இருந்து தான் நான் வர்றேன். மாசான் என்னும் பெரிய வணிகன் மகனை
திருமணம் செய்தேன். ஏன்னா அடுத்ததே ஒரு கேள்வி வரும் இல்லை மன்னர்கிட்ட இருந்து, உன்னை பார்த்தா ஏழை பெண் மாதிரி தலை வீழ்ச்சி போட்டு இருக்கேன், உங்ககிட்ட எப்படி விலை மதிப்புள்ள ஒரு சிலம்பு இருக்கு கையில் அப்படின்னு. அதனால அவ சொல்றான், மாசாத்துவான் என்னும் பெரிய வணிகனின் மகனை திருமணம் செய்தவள் நான் அப்படின்னு சொல்றான். அப்படி அந்த புகார் நகரத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சரி அந்த தேசம் வேண்டாம் பாண்டிய தேசத்துக்கு போய் பொழைச்சிக்குவோன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தோம். முன் ஜென்ம தீவினை துரத்த உன்னுடைய மதுரை நகரை வந்தோம்ங்கிறான். என்னுடைய கால் சிலம்பை அவங்ககிட்ட கொடுத்து பணமாக்கிட்டுவான்னு சொல்லி கொடுத்துட்டேன். என் சிலம்பு எடுத்துகிட்டு போன என் கணவனை கொலை செஞ்சுட்டாங்க. என் கணவன் பெயர் கோவலன், கோவலனுடைய மனைவி நான், என் பெயர் கண்ணகிங்கிறா. மன்னரும் விட்டு கொடுப்பாரா? மன்னரும் திருப்பி எடுக்கிறார் பதில், அவனை கோரால் கடுங்கோல் அன்று வேல்வேல் கொற்றும் கான். மன்னர் சொல்றாரு, இதை பாருமா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டேன், ஆனா கல்வனை தண்டிக்கிறது வந்து கொடுங்கோல் ஆட்சி கிடையாது, அதுவே அரசு நீதி, அப்படிதான் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறான். அதுக்கு கண்ணகி சொல்றான், நல்திறன் பாடார கொற்றை வேந்தே, என் கால் பொன் சிலம்பு மணி உடை அறியே. அதாவது கண்ணகி மறுபடியும் சொல்றான், அறவழியை பின்பற்றாத மன்னனே, என் கால் சிலம்புல இருக்கிற மாணிக்க பரல்கள் எதுன்னு தெரியுமா உனக்கு? பேமொழி உரைத்து செவ்வை நல்மொழி, யாம் உடை சிலம்பு முத்து உடை அறியே. இது மன்னரோட பதில். என்னுடைய ராணியின் காலில் இருக்கிற சிலம்புக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? முத்து பரல்கள். கண்ணகி சொல்றான், அப்படிவா வலிக்கு மாட்டினியா? கண்ணகி அணிமணி கால் சிலம்பு உடைப்ப, மன்னவன் வாய்மொழி தெரித்து மணியே மணிகண்டு. கண்ணகி அவளோட சிலம்பு போட்டு உடைக்கிறான், அதுல என்ன இருக்குன்னா மாணிக்கம் இருக்கு, மன்னர் உடைச்சதுல முத்து இருக்கு. அதை பார்த்தோன்னே மன்ன கூனி குறுகி போயிட்டான். இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டமே, சரியான நீதி வழங்காம போயிட்டமே, அறத்தை பின்பற்றவில்லையே. இதுவரைக்கும் பாண்டிய மன்னர்கள்ல நீதி தவறாத பாண்டிய மன்னர்கள் தான் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் வம்சத்திற்கே நம்மளால பிழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மறுமொழி பேசாம அந்த இடத்திலேயே உயிர் விடுறான் பாண்டிய மன்னன். அதை பார்த்த கோப்பெருந்தேவி, பாண்டிய மன்னருடைய மனைவி, இந்த அவல நிலைக்கு தான் தான் ஒரு முக்கிய காரணம் என்று உணர்கிறாள். ஆடலும் பாடலும் பார்த்துட்டு இருந்த மன்னரை பார்த்து கோச்சுக்காம இவ இருந்திருந்தானா மன்னன் கரெக்டா விசாரிச்சிருப்பான். தன்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு கோப்பெருந்தேவியும் மன்னர் இருந்தோன்ன அவளும் இருந்து போறான். அவ்வளவுதான். அடுத்தது மதுரை எரிச்சாச்சு கண்ணகி. கோவலன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தேன், மாதவின் ஒருத்தி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டான். எப்படியோ என்னோட புருஷன் எது சரி எது தவறுன்னு அறிஞ்சிட்டு திரும்ப என் கூட வந்து சேர்ந்தான். அந்த புகார் நகரமே வேண்டாம், அந்த சோழ தேசமே வேண்டாம், பாண்டிய தேசத்துக்கு வந்து பொழைச்சுக்குவோன்னு சொல்லி வந்தா நீதி தவறி அறத்தை தவறி தவறே செய்யாத என்னுடைய கனவனை கொண்டுட்டாங்க, இனி நான் எங்க போறதுன்னு சொல்லி தவிக்கிற கண்ணகி. கால் போற தரத்திலேயே போறான், நேரா சேர தேசத்துக்கு வந்து சேர்றான். இந்த தேசத்திலேயாவது என்ன வாழ விடுவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வரா கண்ணகி. கண்ணகியோட கதையை கேட்கிறான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் அதுக்கப்புறம் கண்ணகிக்காக ஒரு கோயில் கட்டுறான். இதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது, உண்மையில் நடந்த சம்பவம். கண்ணகிக்கு கோயில் சேர தேசத்துல இன்னியும் இருக்கு. கண்ணகி கோவலன் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல ஆட்சி புரிஞ்ச பாண்டிய மன்னனும் கோப்பெருந்தேவியும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய சான்றுகள் இருக்கு. பொதுவாக ராமாயணம் மகாபாரதம் இது மட்டும் தான் நம்ம வந்து அதிகமாக படிச்சிருக்கோம். சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை வரலாறு, அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கிறது தான் இந்த காப்பியங்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். நன்றி.